வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்க போற அடுத்த மென்டல் அபிலிட்டி ஷார்ட்கட் என்னன்னா, இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை வைத்து கொண்டு இதை எப்படி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பேசிக் எஸ்எஸ்சினா நிறைய சம்ஸ் இது மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை பத்தியே நமக்கு ஒரு பேசிக்கான இந்த ஒரு 10 ஃபார்முலாவை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இது ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ இதோட சம்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்பொழுது நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, நம்பர்ஸாகவே ட்ரீட் பண்ணக்கூடாது. இதை வந்து ஏ, இதை பி. அப்போ ஏ பி. அப்போ இப்போ ஒரு ஆன்சர் நான் பார்க்குறேன். ஏ பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏபி. ஓகேவா? ஸோ இதை நான் ஃபார்முலாவாக பார்க்குறேன். அப்போ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஏ பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஸ்கொயரோட அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் 4AB. அப்போ டிவைட் பை கீழே இருக்கிற இந்த ஏபியை நான் அப்படியே போடுறேன். அப்போ ஏபி கேன்சல் ஆனால் ஆன்சர் இஸ் 4. ரொம்ப சிம்பிள், எந்த கேல்குலேஷனும் கிடையாது. ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதிலிருந்து அப்படியே எடுத்து ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபார்முலாலேயே அடிச்சிடுறோம். லாஸ்ட்டாக என்ன நிற்கிதோ அதான் ஆன்சர். இப்போ அதே மாதிரி இதுக்கு மாடல் இதில் நிறைய இருக்குது, இந்த ஃபார்முலாவை இதே மாதிரி இருக்குது. பட் இப்போ நம்ம இன்னொரு ஒரு மாடலுக்காக பார்க்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர். இது வந்து பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா 561 31 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏ மைனஸ் பி. இதுதான் இந்த க்வெஸ்சன் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது. அதோட ஆன்சர் ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. ஸோ இப்போது இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி. ஸோ எந்த நம்பர்ஸையும் கேல்குலேட் பண்ணவே இல்லை, டைரெக்டாக ஃபார்முலாவாக மாற்றுறேன். அப்போது இந்த ஃபார்முலாவுக்கு ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட எல்லா ஃபார்முலாவும் இருக்குது. அந்த 10 ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், இதையும் இதையும் அடிச்சிடும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏன்னு என்ன எடுத்துருக்கோம்? 561. பின்னு என்ன சொல்கிறோம்? 31. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 592. இது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெறும் ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கிறோம். கொடுத்த நம்பரை ஏபி அந்த கேல்குலேஷனில் தான் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபார்முலாவை அப்புறமா நம்பர்லேருந்து எடுத்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஜென்ரலாக சாதாரண சிம்பிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக மென்டல் ஹெல்த் மேலே இருக்கிற ஒரு பயம் போயிடும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.